படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்கே நான் தான் கிங்னு வச்சுருக்கீங்க, கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள். அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை, ரெண்டு பேர் வராங்க, ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தான். இல்லை, அந்த இந்த சாங் பார்க்கல நீங்கள். மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தடி தலை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில். அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நீங்கள் என்ன இன்னும் இல்லை, நான் எனக்குள்ளே சாஞ்சிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கணும், யார் காசு போடுறது ப்ரொடியூசரு? இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதா அமைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்றைக்கி நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லாவிலையோ சொல்லுவார், நான் இன்னொரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு இப்போ எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாகவே இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம், அது எப்படி பார்க்க? இல்லை, எல்லாருமே தான். சி, நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டால் கூட, ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். வந்தாங்க சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாய்ச்சிருக்கீங்களே, இந்த மாதிரிலாம் கலாய்ச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும்? இல்லை, இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது. சார் அண்ணன், நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரப்போகிறீங்களா, அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், சினிமா சொல்கிறாங்க. இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக், அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு அது. அன்பு சார் வந்து இது நல்லாயிருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லாயிருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகவும்லாம் கிடையாதுங்க சார். அதுமாதிரி அந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிங்கிளாக சுத்தனா சிம்புவும் இல்லை, இது வேறு. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற, இதை வேறு யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது, இது ஏன் பிரச்சனையாக கூடாதுன்னு இதை கேட்டுன்னு இருக்கிறீங்க. அடுத்தது இப்போ வந்து சேஷ்வன் வந்து இதுவாயிட்டாங்க, களமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்துலயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனாலதான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, டைரக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க, எதனால் இது வருது உங்களுக்கு தெரியல? அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே, அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான். இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணுவோம் அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளோதான். இப்போ டைட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது நம்ம தொடர்ந்து இல்லை. நான் தான் நீங்கள் கிங்குன்றீங்க, நீங்கள் காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்கள்ல கிங்காக போகிறீங்களா? இல்லை, அதுதான் நான் பதில் சொன்னேன். இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங்கு, இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்கிறேன். அவங்க மாயோனே சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா? சந்தானம் ப்ரோ, அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்க தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டின்னு சொல்ல ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சியா அமைஞ்சது? இல்லை, எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அன்பனாக்கு ஒரு கேள்வி, ஆனால் நீங்கள் மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க,
உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்தது தான், நேரில் என்ன பார்க்கல. அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார். அவர் ஹீரோவை லான்ச் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா? நீங்கள் முதல் பாட்டீங்கன்னா ஆரம்பிச்சுருவோம். சந்தன் அண்ணே, உங்களுக்கு நீங்கள் படத்தில் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க, விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க. முரட்டை சிங்காக சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில், எஸ்ஜே சூர்யாவும் இருக்கார், ஏன் அவர் விட்டுட்டீங்க? ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சலுக்காக ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க, அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணோம். என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தன சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தார்னா எல்லோரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி, சரி ராஜாரான்னு எல்லாமே இருக்கும். இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க, அது உண்மையாக? யார் மிஸ் பண்ணாங்க? இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதை பற்றி கேட்குறேன். நடிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா? இறந்து போய் இறந்துட்டாங்க. ஓகே, அது உடல்நலக்குறைவு, அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை, எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியும். தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி. புஷ்மிதா மேடம், உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி, முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் ஆசை இருக்கு? எனக்கு அவர் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன். நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன், ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்டு பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோட ஆசை, ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. சார், இமான் சார், இமான் சார், உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க, சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ, இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா? அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா? ரெண்டு அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார். பட் நிச்சயமாக அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார். இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான், அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார். சந்தானம் சார், நீங்கள் எப்போதுமே ஆண்களை அதுவும் என்ன மாதிரி ஆளுலாம் ரொம்ப கவர்ந்துருவீங்க உங்கள் டைலாக். இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னிங் தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக, ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க, அதுதான் காரணமாக. கானா பாட்டுனா நீங்கள் வந்து கலக்குவீங்க, டான்ஸ் கிங்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆகிடுச்சு, இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு? அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை. நான் சாங்கே சார்ட்னஸ் சொன்னேன் சார், ரிமான் சார் என்ன சார்னா அன்பு சார்ட்டே சொன்னேன், அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அதை. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃப்பாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க, நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க, நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு. அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும், ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம். பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அது இப்போ பார்க்கும்போது மியூசிக்கு சாரோடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது. இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார், உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான், சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு. சந்தனா சார், நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட், அங்கே வந்து கவின் பேசுகிறப்ப அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது. அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்க மாதிரி ஒரு நிருபர் கேட்டார். இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல, எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் ரொம்ப ரீச் ஆனது. ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக. கதை அமையணும் இல்லை சார், கதை அமைஞ்சால் தான் கரெக்டாக பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது
இல்லை ஆக்சுவலாக அந்த மால் மால் சாங்கில் வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம். அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதில் வந்து நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன், சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும், அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு, அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு. இல்லை அது ஆக்சுவலாக ஒரு பார்பிடால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க. இவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி கண்ணாமண்ணு வச்சு கொண்டு வந்தாங்க. அதனால் இது பண்ணோம். ஆனால் அது மாதிரி தான் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து பண்ணுற மாதிரி. சந்தோஷம் சார், இன்றைக்கி அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்கண்ணே, நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க. ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்க. அனுஷ்கா மேல ஆசை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். நிறைவேறல உங்களுக்கு இல்லை என்னன்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே 2 நான் தான் நடித்தேன். பட் ஹீரோயினாக என்ன கேட்டிருப்பாங்க, அதனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே. நம்ம திடீர்னு நடிக்கணும் சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா. சொன்னாங்க சார், ஆன்மீகத்தில் நீங்கள் நல்ல வெளிப்படையாக சொல்லுவீங்க, நிறைய சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போகிறது நல்லா சொல்லுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்பை பண்படுத்துது? அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, ஈஷா போனேன் அவர் வந்து பணம் கேட்டார்னாரு, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது, இதை நீங்கள் தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்குருட்டேருந்தே ஃபோன் வரேன், ஏன்டா என்னை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காடின்ட்டு. இல்லை அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் வேணும் நமக்கு, ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், படமும் அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இது தானே ஒரு மனுஷனுக்கு வேணும், எப்போவுமே ஏதோ ஒன்று யோசிச்சின்னு நகத்தை கடிச்சிக்கின்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும், இது தானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு, அதனால் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிட்றவன் அப்படின்ட்டு. சார், நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் தான், எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இது நம்ம படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கள, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சது அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத. இப்போ இவர் சொல்ல 2 தடவை நான் தான் கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அது.